ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. சன்னா மசாலா செய்யணுன்னா சன்னா மசாலா பவுடரை போய் நம்ம கடையில் வாங்குவோம். அந்த மாதிரி கடையில் வாங்காமல் வீட்லேயே அந்த பவுடரை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. சன்னா மசாலா பவுடர் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய ஸ்பூன் தனியா, ஒரு சிறிய ஸ்பூன் சோம்பு, 10 வெள்ளமிளகாய், 3 பட்டை, 3 லவங்கம், 3 மராத்தி மொக்கு, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை. ஒரு கடாயில் முதல்ல மிளகாவை போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். மிளகாவை வறுத்து எடுத்தோன்னே தனியாவை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து மிளகு போட்டுக்கணும், சீரகத்தை போட்டுக்கணும், சோம்பு போட்டுக்கணும், இப்போ இதில் இருக்க பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மரத்தினுக்கு எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஒரு வாசம் வர வழியும் நம்ம இதை ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது ஆறினவுடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மஞ்சப்பொடியும் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடரை அரைச்சாச்சு. இப்போது நம்ம இந்த ஒரு வேளைக்கு ஒரு 2 ஸ்பூன் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நமக்கு எப்போ வேணுமோ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். கடையில் வாங்குகிற பவுடர்னால் நம்ம கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு வச்சுடுவோங்க. மறுபடியும் அது யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஸ்மெல் போயிடும், பூச்சி வந்துடும், பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்ம வீட்லேயே செய்கிறப்போ கொஞ்சமாக செய்து நம்ம பயன்படுத்திக்கினா ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இந்த மசாலா பவுடரை நம்ம வீட்டிலே பண்ணும் பொழுது சுத்தமாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது, மனமாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.